வாழ்க வளமுடன். நான் முருகேசன் பேசுகிறேங்க. நம்மளுடைய தோட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஊரில் இருக்குதுங்க. கந்தசாமிலையும் வள்ளியும் பாளையம் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தென்னை தான் ஃபுல்லாக வச்சுருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்வாலுக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து கேட்வால் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அந்த டைமிங் பிரச்சனை ஒரு பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு அஞ்சு ஆறு கேட்வால்னால் ஆறு தடவை வந்துட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்ததுங்க. அதையெல்லாம் மாத்திருக்கு என்ன வழின்னு பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு கோயம்புத்தூரில் என்னுடைய நண்பர் சொன்னாரும் நான் இது மாதிரி ஆட்டோமேட்டிக் மாட்டிக்குன்னு சொன்னாருங்க. அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது, சரி நம்ம ஏரியாவில் யார் இது நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தேடல் இருந்தப்போ தான் நம்ம வந்து மொபைல்டெக்கு நம்ம பெருந்தறை இருக்காங்க, அங்கேருந்து கெட்ட ஆஃபீஸு நம்ம சிவிலிருந்து எல்லா பக்கமே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. உடனே சரின்ட்டு தான் மொபைல்டெக் நம்பர் நான் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த இதுக்கு போனேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு நாளைக்கு டெய்லியும் வந்து ஒரு ஆறு தடவை ஏழு தடவை வந்து கேட்வால் மாத்திர சுச்சுவேஷனுக்கு குறைக்கணுங்கிறதுக்காகவே இந்த தேட வேண்டியது இந்த தேடலில் கிடச்சது தாங்க நம்மளுக்கு மொபைல்டெக்கு. அதனால் இந்த மொபைல்டெக்கு நமக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிற டைமு பெட்ரோல் செலவு இது மாதிரி எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பாஞ்சிட்டு இருக்குது என்ன எந்த கேட்வால் போயிட்டுருக்குன்னு நம்ம செல் மூலியமாக பார்க்குற வசதியும் இருக்கிறதுனால எது கேட்வால் போயிட்டுருக்குதா என்ன பண்ணியிருக்குது கரண்ட் போயிடுச்சா எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது வெரி மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜிங்க. பெருந்தறையிலக்கு நாம் காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம கம்பெனியினுடைய சிவகிரியிலேயே பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விநாயக இரிகேஷனுக்கு கால் நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவையில் காண்டாக்ட் பண்ணணும்னு உடனே வந்து ஃபீல்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கேட்வால் மாட்டினா போதும் அது என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே தெளிவாக கூறினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வள்ளிம்பளையம் தோட்டத்தில் நாங்கள் ஆறு கேட்வால் மாட்டி இப்போ அது ரன்னிங்காக ஆறு மாதமாக ஓடிட்டுருக்குங்கய்யா, நல்லா சர்வீஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ கந்தசாமிலையும் தோட்டத்துலேயுமே எட்டு கேட்வால் கொடுத்துருக்குறோம். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா எட்டு கேட்வால்வில் நம்ம அந்த வள்ளிம்பளையும் தோட்டம் வந்து தனி கிணறுங்க ஐயா, ஆனால் வள்ளி கந்தசாமிலையத்தில் பார்த்திங்கன்னா பொது கிணறு ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க வந்து மாட்டலின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நாம் மாட்டிட்டோம். அவங்களுக்கு தனியாக மெயின் வால் கொடுத்துட்டு அவங்களுக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் நமக்கு தனியாக ஓடிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மோட்ரு நம்ம கிணறு முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் மாட்டிக்கலாங்க ஐயா. இதில் வந்து கூட்டு கிணறு அதுக்காக நம்ம மாட்ட முடியாதுங்கிறதெல்லாம் இல்லைங்க. இது ரன்னு அதனால் பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் டைமிங்க்கு அவங்க பாட்டுக்கு மேனியில் விட்டுக்கிறாங்க. நமக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைமுக்கு வந்து மோட்டர் ஆன் ஆகி ஓடிட்டுருக்குங்க. அதனால் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாம் இந்த ஏரியாவில் இப்போ வந்து மொபைல்டெக் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஆட்டோமேஷன் பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எல்லாருமே தீவிரமாக பயன்படுத்துவாங்க, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் செலவு செஞ்சு பார்த்து இது தினத்துக்குப்பா தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தா இன்றைக்கி பரவாயில்ல, இது அந்தந்த டைமுக்கு பார்த்தா என்ன பார்த்தாலும் தண்ணி வாஞ்சிட்டு இருக்குது அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கய்யா. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வர இன்னுமேல் தலைமுறைகள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியில் வேலையிலையும் இருக்காங்க. அதுவாக பார்த்திங்கன்னா தொழில் இது மாதிரி எல்லாம் டவுனில் இருக்காங்க. ஆனால் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கட்டுறது ஒரு பெரிய சிரமம்னு விவசாயத்தினுடைய நிலப்பரப்புலாம் குறைஞ்சிட்டு வருது. இது பார்த்திங்கன்னா அடுத்து வர ஜெனரேஷன் வந்து இந்த ஆட்டோமேஷனை பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து வந்து வெள்ளாமையும் பார்த்திங்கன்னா நாம் வெளியில் இருந்தாலும் தூரத்துலேருந்து இந்த தண்ணி வாய்ச்சல் முறையில் ஈஸியாக இதை வந்து பயன்படுத்தலாம். இது விவசாயிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதை இந்த தண்ணி வாய்ச்சல் கஷ்டத்துக்காக பார்த்து வேலையால் கிடைக்கிறதில்ல, வேலை ஆட்களினுடைய கூலி ஏரிஸு தோட்டத்தில் பார்க்குறக்கு ஆள் பற்றாக்குறை இது மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆட்டோமேஷன் மொபைல் டெக்கை வந்து நாம் பயன்படுத்தணும்னா இன்னும் சிறப்பாக விவசாயத்தை கொண்டுட்டு போகலாங்க ஐயா. பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், ஆனால் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனையோ செலவு செய்கிறோம் ஆனால் இது மாதிரி பயனுள்ள செலவாக செஞ்சோம்னா நம்ம விவசாயத்துக்கு வெரி ஹெல்ப்பாக இருக்குங்க ஐயா. இதை நல்லாருமே யூஸ் பண்ணலாங்க ஐயா.